கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாள் காலையும் 7 மணிக்கு 70 நாட்கள் வேதத்திலிருந்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். But you shall receive power when the Holy Spirit has come upon you, and you shall be witness to me in Jerusalem, and in all Judea and Samaria, and to the end of the earth. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பரமேறி போகும்போது சீஷர்களை பார்த்து சொன்னார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள், புது பலன், உன்னத பலன். அதைத்தான் அவர் சொன்னார், உன்னதத்திலிருந்து வருகிற பலன் பெற்றுக்கொள்ளுகிற வரை நீங்கள் எருசலேமை விட்டு போகாதிருங்கள் என்று. அந்த பலன் வந்த பிற்பாடு, பரிசுத்தாவியானுடைய பலன் வந்த பிற்பாடு சீஷர்கள் வல்லமையான காரியங்களை நடப்பித்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள், சுதந்திரித்து கொண்டார்கள், அற்புத அடையாளங்களை நடப்பித்தார்கள். இந்த நாட்களிலும் கூட உங்களுக்குள் இருக்கிற தேவாவியானவரை வளர விடுங்கள், எழுப்புதல் அடைய விடுங்கள், பாடுங்கள், துதியுங்கள், ஜெபியுங்கள். ஆவியானவர் உங்களை நிரப்புவார். நவமான பாஷைகளை பேசுங்கள், பேச பேச பக்தி விருத்தி உண்டாகும். எருசலேமிலும் யூதயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் காட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொல்லவில்லை, சாட்சிகளாயிருப்பீர்கள், நடமாடுகிற நிருபங்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஆவியிலே நிரம்புங்கள், பாடுங்கள், ஆவியிலே நிரம்புங்கள், ஜெபியுங்கள், ஆவியிலே நிரம்புங்கள், ஊழியம் செய்யுங்கள், ஆவியிலே நிரம்புங்கள், களி கூறுங்கள். எவ்வளவு நிரம்புகிறீர்களோ அவ்வளவு ஆசீர்வாதம், அவரை எவ்வளவு நேசிக்கிறீர்களோ அவ்வளவு நிரம்புவீர்கள். ஆகவே பிரியமானவர்களே, இந்த அப்போஸ்தலர் 1:8 படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது பலனை கொடுக்கிறார், இழந்த பலனை கொடுக்கிறார். நிச்சயமாய் நீங்கள் எழும்புவீர்கள், பல பகுதிகளுக்கு சாட்சிகளாக தேவன் உங்களை நிறுத்துவார். நீங்கள் வாழ்கிற பகுதியிலே சாட்சியாய் இருப்பீர்கள், ஆண்டவருக்கு சாட்சியாய் உங்களை நிறுத்துவார். வெட்கப்பட்ட இடத்தில் உங்கள் தலையை உயர்த்துவார். அவர் சொன்னார், நான் சொன்னேன். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.